அனைவருக்கும் வணக்கம். சித்ராமாவை பற்றி பேசணுங்கிறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா எனக்கு பிடிச்ச நிறைய ஆல்பம், புன்னகை மன்னன்லேருந்து அக்னி நட்சத்திரம், ஒரு நிறைய அவங்களது வந்து சொல்லவே முடியாது. அவங்க தன்னோட 13வது வயசு 16 இயர் நினைக்கிறேன் அவங்க ஸ்டார்ட் பண்ணிருந்த, அவங்க பாட ஆரம்பிச்சது. இப்போ கிட்டத்தட்ட அவங்க 59 போது ஒரு 43 இயர்ஸாக ஒருத்தவங்க வந்து ஒரு இசை தொடர்ந்து இசையோடு பயணிச்சிட்ருக்காங்கங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமும் கூட. ஏன்னா ஒரு ஃபீமேல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து எம்எஸ்எம்மாலாம் இருக்காங்க, பட் ஒரு தொடர்ச்சியாக ஒரு நான்ஸ்டாப்பாக ஒரு வந்து அந்த ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணுறதுங்கிறதையும் அவங்களோட எல்லா லைஃப் இதையும் மீறி அதுவே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது. அவங்க ஆக்சுவலாக வந்து இளையராஜா கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பாட்டு அவங்களுக்கு வந்து பூஜை கேட்ட பூவி, இதுதான் ஃபஸ்ட்டு பாட்டு அவங்க இளையராஜா கிட்ட பாடினது. அதுக்கு முன்னாடி மலையாளம் சாங் அப்படி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பாட்டு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாடியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பூவை பூச்சிட வாக்கு வந்து வாய்ஸ் டெஸ்ட் வந்து அதுக்கு முடிச்சிட்டாங்களாம். பட் ஆனால் பாடினது வந்து இந்த பாட்டு. இதில் இன்னொரு அவங்கள பற்றி குறிப்பிட முக்கியமான விஷயம் வந்து, ஒரு 80ஸில் இருக்கிற எல்லா பெரிய டாப் ஹீரோயின்ஸ்க்கும், ஒரு நதியா, அமலா அண்ட் பானுப்ரியா, அம்பிகா, ராதா, இந்த மாதிரி வந்து எல்லா டாப் ஹீரோயின்ஸ்க்கும் வந்து அவங்க எல்லாருக்குமே பாடியிருக்காங்க. அது வந்து எப்போ இளையராஜாவில் ஆரம்பித்து ரஹ்மான் அண்ட் இப்போ வரைக்கும் வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு பாடல் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா எஸ்பிபி இருந்தார், இப்போ எஸ்பிபி அண்டு சித்ராமா அண்டு ஸ்வர்ணலதா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் வந்து அந்த இளையராஜா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து பாடிட்டுருக்கிற கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அவங்க இளையராஜாக்கிட்டேயும் பாடியிருக்காங்க, வந்து புதுசாக தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க வாய்ஸ் வந்து அந்த இப்போவும் பார்த்திங்கன்னா அந்த மெச்சூர்டாக, ரொம்ப மெச்சூர்டாக இருக்காது. ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த காதல் இது எல்லாத்துக்குமான ஒரு குரலாக அது இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக ஆகிருக்கும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரி இந்த பாட்டு பார்த்த வரைக்கும் வந்து இதுதான் இவங்க ஃபஸ்ட்டு பாடினதான்னு கேட்டால், இல்லை இன்னொரு பாட்டும் அவங்க இந்த மாதிரி பாடியிருக்காங்க. சதிலீலாவதியில் வந்து மாறுகோ மாறுகோ சாங் வந்து அந்த சாங் தான் ஆக்சுவலாக எனக்கு அது சித்ராமா பாடினதுன்னு தெரியும். இந்த சாங் வந்து எனக்கு தெரியாது. அதுவே வந்து எனக்கு அந்த கோவைஸ் எல்லாம் டைலாக் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இந்த சாங் இவங்க தான் பாடியிருக்காங்களாங்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த சாங் வந்து அவங்க அருண் அனுப்பும்போது நான் நினச்சேன் இதே மாதிரி கோவை சரலாக்கு தான், ஏன்னா இந்த படத்தை பற்றியோ இல்லை இந்த பாட்டை பற்றியோ எனக்கு எதுவுமே தெரியாது. அருண் அனுப்பிச்சப்ப நான் ஸ்பீக்கரில் தான் கேட்டேன், வீடியோ கூட பார்க்கல. பார்த்தப்போ இந்த வாய்ஸ் கேட்டுட்டு நான் திருப்பியும் அவர் கோவை சரலாக்கு தான் இந்த பாட்டு பாடியிருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி எதுக்கும் போய் பார்க்கலான்னு வீடியோ பார்த்தா ஊர்வசி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு ஊரசையை பார்த்துட்டு. ஓ, இவங்களுக்காக பாடியிருக்காங்க குரலை மாற்றி. ஏன்னா இந்த குரலை மாற்றி பாடுறது வந்து நம்ம பார்த்தோம்னா ஜானகி அம்மா தான் எல்லாம் பாடியிருப்பாங்க. செக்ஸியாக பாடியிருப்பாங்க, குழந்தை வாய்ஸில் பாடியிருப்பாங்க, விதவிதமாக. அந்த எஸ்பிபியும் சரி அந்த ஜானகி அவங்க காம்போங்கிறது வந்து எல்லா விதமாகவும் வாய்ஸை மாற்றி பாடியிருப்பாங்க. இது இவங்க பாடியிருக்காங்கங்கிறது வந்து இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஒரு சாங் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த சாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கேட்டுட்டு இந்த கேட்கும்போது இந்த இது என்ன கதை அப்படின்னு தெரியல. ஏன்னா எதுக்காக அவங்க பாடுறாங்க, இந்த படத்தில் பார்த்தா ஊர்வசியே வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் போட்டிருந்தது. அதில் மற்ற எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸும் இருக்காங்க. இதுக்காக வந்து ஆக்சுவலாக நான் போய் படம் பார்த்தேன். ஏன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு பாட்டை பற்றி பார்க்கக்கூடாது, அந்த படத்தை பற்றியும் நான் கேள்விப்பட்டதுலங்கிறதால போய் பார்த்துட்டு பார்த்தா ஊர்வசி வந்து அதில் கெஸ்ட் அப்பியரன்ஸ். அதில் வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு சின்ன போர்ஷன் தான் வராங்க, ஆனால் அந்த சின்ன போர்ஷன்லேயும் தன்னோட ஒரு முத்திரையை பதிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்து அவங்க தான் அது அது ஊர்வசியை தவிர்த்து யாராலையும் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போனாலும் அதுலேயும் அந்த கேரக்டர் தான் நம்ம பேசுவோம், படத்தில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் நம்ம ஊற்றுவோம். அந்த மாதிரியான ஒரு முத்திரையை பதிச்சுட்டு போகிறது வந்து கண்டிப்பாக ஊர்வசி தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விசு இருக்கார். ஆக்சுவலாக அவர் விசு இருந்தாலே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் அந்த படம். அதில் வந்து ஊர்வசி வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு வேலைக்காரமாக தான் வராங்க. எதுக்காக இந்த சுச்சுவேஷன் சொல்கிறேன்னா அந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஒரு வேலைக்காரமாக வராங்க, அந்த வீடே வந்து விசுவுக்கும் இவங்களுக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து விசு வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க, அவர் அவுட் ஹவுஸில் வந்து தங்கிடுறாரு. இவங்களும் கூடவே வந்துடுறாங்க ஊர்வசி. ஊர்வசி வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப அப்பாவியான வெகுளியான, யார் வேணால் ஈஸியாக ஏமாத்திடலாம், எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. அவங்களோட இன்ட்ரோவே இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு திருடனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அவன் திருடனே தெரியாமல் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அந்த இடத்துலையே நமக்கு தெரிஞ்சிடும் இது ரொம்ப அப்பாவியான பொண்ணுன்ட்டு.
இவங்க வந்துடுவாங்க, இவங்களோட எந்த விஷயத்தை பற்றியும் தெரியாது பேக்ரவுண்டும், இவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க இவர் கோச்சிட்டு போயிட்டாருங்கிறதுக்காக சமாதானம் பண்ணுறதுக்காக ஊர்வசியும் வந்துடுவாங்க. என்னால் தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா, நான் வேணால் போயிடுறேன் போது அவர் சொல்வார், இல்லை இல்லை போகாதுங்க போது சரி ஓகேன்ட்டு அவங்கள சிரிக்க, நான் வந்து உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து சிரிக்கவே மாட்டார். அப்போ ஊர்வசி வந்து, நான் வந்து என்னோட எனக்கு பொண்ணு பார்த்த விஷயத்தையே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அது ஒரு காமெடியாக சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து அது எமோஷன் ஆகும். என்னென்னா அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 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 காட்சி பொருளாக பார்க்குறதுங்கிறத வந்து அவங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்தான், நான் வந்து என்னை வந்து பட்டுப்படவெல்லாம் கட்டி நகையெல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். அப்புறம் சாயங்காலமாக ஒருத்தன் வந்தான், பயங்கர கருப்பாக அதுவா குண்டா ஒருத்தன் வந்தான், ஐயோ இவன் தானா எனக்கு மாப்பிள்ள அப்படின்ட்டு நினச்சேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் சரி சரி எவனோ ஒருத்தன் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்படி இதெல்லாம் அவங்க சொல்லும்போது எனக்கு அப்படியே பயங்கர ஃபீல் ஆச்சு. ஒரு பொண்ணு பார்க்குறதுங்கிறது எப்படி வச்சுருக்காங்க நம்ம ஊர்லன்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்னை வந்து ஆட தெரியுமா, பாட தெரியுமா, நடந்துக்காமல் இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப கோபமாக தான் வந்தது, ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் எல்லாம் செஞ்சேன். அப்போ நான் இந்த பாட்டை பாடினேன், ஒரு பாட்டை. அது பாடி முடிக்கும் போது பார்த்தா யாருமே இல்லை அந்த இடத்துல, எல்லாருமே வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து என்னை ரொம்ப திட்டிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இந்த பாட்டை வந்து பாடினது தான் பிரச்சனை, நீ வந்து டெய்லி என்ன பண்ண, இந்த பாட்டை வந்து ஐயனாருக்கு போய் பாடு, ஐயனார் முன்னாடி உனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அப்போலேருந்து நான் வந்து இந்த பாட்டை நானும் பாடிட்டே இருக்கேன், ஆனால் எந்த ஐயனாரும் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே விசுவுக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடும். சே எப்படி ஒரு அப்பாவே ஒரு பொண்ணு இருக்கான்ட்டு, சரி அந்த பாட்டு என்ன சொல்லு, நீ பாடு அப்படிம்பார். அப்புறம் ரொம்ப எனக்கு தொண்டெல்லாம் சரிவரல அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்போது அவங்க இந்த பாட்டை பாடுறாங்க. இந்த பாட்டை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வந்து இதை எழுதியிருக்கிறது பஞ்சவர்ணாசலம் தான். இது வந்து ஒரு கிராமத்து ஃபோக் மாதிரியான பாட்டு தான் இந்த பாட்டு. எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது இதோட லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு மூணு வருஷம் தோணுச்சு. ஒன்று வந்து ஐயனாரை வந்து கடவுளாக இவ பார்த்து பாடுறான். எப்படின்னா இவ வந்து தனியாக இருக்கா, இவளுக்கு யாருமே கிடையாது, நிராதரமான ஒரு பொண்ணு, தனியாக இருக்கிற ஒரு பொண்ணு. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஐயனார் தான் எனக்கு துணை அப்படின்ற மாதிரி, ஒரு கடவுள் தான் எனக்கு துணைன்ற மாதிரி நினச்சி, இவளுக்குள்ளே இருக்கிற ஒரு காதலுக்கான தேடல் ஏக்கம் இது எல்லாத்தையும் ஐயனார் தனியாக ஒரு, ஏன்னா ஐயனார் நமக்கு தெரியும் எல்லா கிராமத்துலையுமே தனியாக ஒரு இடத்துல தான் நிற்பார் அவர். ஏன்னா அவர் ஊருக்குள்ளேயே கொண்டு வர மாட்டாங்க, ஊருக்கு அவள் தெய்வம் மாதிரி வாசலே நிற்க வச்சுருவாங்க. ஸோ அவரை வந்து அவரும் என்ன மாதிரி ஒரு தனியாக இருக்கிற ஆள் தான் ஐயனாரும் அப்படின்ட்டு தன்னோட தேடல் தன்னோட ஆசை தன்னோட காதல் எல்லாத்தையும் ஐயனாருக்கும் இருக்கிறதா நினச்சிட்டு, நீ வந்து அவ்வளோலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, நீ தனியாக நிற்கிறேன்ட்டு உனக்காக நான் வந்து வழித்துணையாலாம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஐயனாருக்கு வந்து ஐயனாருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி இவன் வந்து தனக்குத்தானே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு வெர்ஷனாக எனக்கு தோணுச்சு இந்த லிரிக்ஸ் இந்த கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். உனக்கு வந்து வழித்துணையாக நான் வரவா, நீ தனியாக நிற்கலை, உன் கூட தான் இருக்கேன், ஒத்தையில் நீ நிற்கலை, நானும் இருக்கேன்ற மாதிரி. இதே வந்து இன்னொரு வெர்ஷனாக பார்த்தா, இந்த வாய்ஸை விட்டுட்டு பார்த்தோன்னா இது வந்து தனியாக ஒரு காதலன் காதலிக்கான ஒரு தனியான ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கும் இந்த பாடல் வரிகள். நீங்கள் இல்லைன்னா இன்னொரு வாட்டி கூட போய் பாருங்கள். தனியாக ரொமான்டிக் ஒரு காதலன் வந்து காதலி வந்து ஒரு காதலனை வந்து ரொம்பவும் ஒரு ஹையாக நினச்சிட்டு உனக்காக நான் எல்லாமும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு ரொமான்டிக் சாங்காக இருக்கும் இந்த வாய்ஸில் இல்லைன்னா, ஒரு நார்மலான ஒரு காதலன். இதை தவிர இன்னொரு வெர்ஷன் என்னென்னா, ஐயனாரியே வந்து இவ வந்து காதலனாக நினச்சிக்கிற மாதிரி. ஏன்னா ஐயனார் என்ன இதை வச்சுட்டு நிறைய வெர்ஷன்ஸ் யோசித்தேன் நான். ஐயனாரே வந்து தன்னோட காதலனாக நினச்சிட்டு உனக்கு வந்து நான் கூட இருக்கேன், நானும் தனி நீயும் தனி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வெர்ஷனை பார்த்தேன். இது நினைக்கும் போது தான் வந்து எனக்கு நிறைய விஷயம் யோசித்தேன் நான். அதாவது மீரானா கண்ணன் இருக்காரு, ஆண்டாள்னா வந்து பெருமாள் இருக்கார், ஐயனாரை வந்து ஏன் வந்து யாருமே வந்து காதலிக்கவே இல்லை, அவர் அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வர மாதிரி நம்ம ஊரில் வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு வந்து ஐயனாரையே வந்து தன்னோட லவராக கூட நினச்சிக்கிறதுக்கான இதுவாக இந்த பாட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த அதே மாதிரி இந்த சாங் வந்து ரெக்கார்டிங் போது வந்து இளையராஜா வந்து அதோட இந்த சாங் ரெக்கார்டிங் போது இளையராஜா வந்து நான் இருந்தால் நீ வந்து சரியாக பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சுந்தர்ராஜன்கிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து வெளியே போயிட்டாராம். ஏன்னா நீ வந்து வாய்ஸ் மாற்றி பாடணும், எப்படி பாடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீ வந்து நீ பாடு நான் வெளியே போயிடுன்ற மாதிரி அவர் வந்து வெளியே போயிட்டாராம் இந்த பாட்டு ரெக்கார்டிங் போது.
ஸோ சித்ராமா வந்து என்ன சொல்கிறது அவங்களோட இந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது மாதிரி வந்து இந்த பாட்டும் வந்து எனக்கு இன்றைக்கி அவங்க பாட்டை பற்றி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த பாட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா அவளோட வாய்ஸ் இருக்கு இல்லையா, ஏன் வாய்ஸ் மாற்றி பாடினாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசன் இருக்குது. இந்த வாய்ஸில் வந்து சித்ராமா பாடின இந்த வாய்ஸில் வந்து அந்த ஊர்வசியோட ஒட்டுமொத்த கேரக்டரும் இதுக்குள்ளே வந்துடும். ஒரு அப்பாவியான வெகுளியான ஒன்றுமே தெரியாது அவளை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படிங்கிற கேரக்டரைசேஷன் வந்து இந்த வாய்ஸ்லேயே காமிச்சிட்டாங்க. யார் வேணால் அவளை ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுக்காகவே வந்து இளையராஜா வந்து இவங்களை வாய்ஸ் மாற்றி இந்த மாதிரி பாட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டு பற்றி பேசுனதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி.